ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஸ்டார் கிளிக்ஸில் எப்படி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறது மூலம் ஒரு வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுறது மூலம் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தோம். சார், அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அண்ட் அதே மாதிரி அதோட ரிவ்யூஸ் வந்து சில காட்ட போகிறேன். அண்ட் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஏற்கனவே சொன்ன ஸ்டார் கிளிக்ஸோட சில ரிவ்யூஸ் அண்ட் அதே மாதிரி சில பேமெண்ட் ப்ரூஃப்ஸை நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோடய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இதில் வந்து slgeek.com போய் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் லொகின் ஆகிறேன். லொகின் ஆகிறது பின்னால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் ஓவர்வியூஸ் நாங்கள் ஏற்கனவே இது பற்றிலாம் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோட லிங்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் அதே மாதிரி உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் இதோட லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. slgeek-ஐ பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் அதில் போட்டிருப்பேன், உங்களுக்கு அதில் இதோட டீட்டெயில்ஸை வந்து டீப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, அண்ட் இதில் அக்கௌண்ட்ஸ் ஓவர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னோடய பேலன்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $6.85 வந்து பேலன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரெஃபரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $0.08 வந்து என்னோடய ரெஃபரல்ஸில் வந்து இப்போ ஒரு ஆட் ஆகி இருக்குது. ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸை இந்த இடத்துலையும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஓவர்வியூவில் பார்த்துக்கொள்ளலாம். இதுலேயும் உங்களுக்கு $6.85 வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு டோட்டல் டாலர்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் லாகின் இன்றைக்கி வந்து லாகின் ஆகிருக்கு. அண்ட் அதை அக்கௌண்ட் டைப் அண்ட் கண்ட்ரி அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்லி இருக்குதா அல்லது டிஆக்டிவ்லி இருக்குதா வந்து இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, அது தவிர வந்து பார்த்திங்கன்னா டுடேஸ் ஒர்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $1.02 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி கம்ப்ளீட்டட் டெய்லி பிபிசி 100 வீதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல, அதாவது டாஸ்க் அவன் கொடுக்குற டாஸ்க்கை வந்து 100 வீதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து $1.02 வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. இது ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெறுமனே 120 ஆட்ஸ் தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 120 ஆட்ஸ் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 120 ஆட்ஸை நான் பார்த்ததன் மூலம் $1.02 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போன டைம் அது இந்த $1.02 வந்து ஏர்ன் பண்ண போன எனக்கு செலவான நேரத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெறுமனே ஒரு 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 120 ஆட்ஸையும் கிளிக் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கஸ்டமர் நீங்கள் ஒரு ஆட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் ஆகிற டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு அதுக்கான $0.01 வந்து ஆட் ஆகும். இவ்வாறு $120 ஆட்ஸையும் பார்த்து எனக்கு $1.02 வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் 7 டே ஆக்டிவிட்டியை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7 நாளில் வந்து நான் $6.85 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் போயிருக்கும். இதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 78 ஆட்ஸ், 84 ஆட்ஸ், 84, 72 கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 84 ஆட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து $0.84 வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும் ஆட்ஸ் கிளிக் பண்ணுவதன் மூலம் மாத்திரம். அது தவிர HTML கோட் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது லைவாக ஓப்பன் பண்ணேன். ஸோ என் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $0.01 or $2 தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் இப்போ வந்து என் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு day 7 ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $1.04 அண்ட் செகண்ட் டே 0.85, 0.72, 0.84, 0.85, 0.78. அதே மாதிரி இன்றைக்கி $1.21 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக $6.85 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ரெஃபரல்ஸ் மூலமாக 0.08 நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணி அவங்களும் இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பேபேலுக்கு அண்ட் அதே மாதிரி பிட்காயின் வாலெட்டுக்கும் நீங்கள் இதை வித்ட்ரா பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட் செட்டிங்குள்ளே போகிறேன். அண்ட் இதில் பே அவுண்ட் செட்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இடத்துல பேபேல்ட இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி பிட்காயின் வாலெட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி அவங்களுக்கு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதன் பின்னால் அவங்களுக்கு இதில் ஆட்டோ பேமெண்ட் வந்து அவங்களுக்கு இனேபிள் பண்ணி வைக்கலும். அதை டிசேபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது நாங்கள் இப்போ பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் இல்லை பார்க்கலாம். டாப் மெம்பர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது அன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலை. டாப் மெம்பர்ஸை வந்து கிளிக் பண்ண உடனே இதில் வந்து வித்ட்ரா பண்ணவங்களோட லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இவர் கிரண் சொல்வர் வந்து பார்த்திங்கன்னா $260 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி டக்லானி, சமீரா, டைஸ்ரீ, ரோயா, சுனில் பாபு, இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் அதே மாதிரி பங்களாதேஷ் போன்ற நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காவில் ஹேஷான்னு சொல்லி ஒருத்தர் வந்து லாஸ்ட்டாக $20 வந்து பே அவுட் பண்ணியிருக்காரு. டே டைம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் எயிட்
8/21 2021. ஸோ இதில் அவர் பேமெண்ட் எடுத்துக்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். அண்ட் இதில் அவரோட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணது பின்னால் அவர்கிட்டையும் இருந்து ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இது சம்மந்தமான நீங்கள் வந்து இதில் ஸ்டாக்லிக்ஸில் வந்து ஜாயின் ஆக விரும்பினீங்கன்னு சொன்னால் இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்கள். அண்ட் அதே மாதிரி என்னோடய ரெஃபரல் ஐடியையும் நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துல டைப் பண்ணி அதுலேயும் நீங்கள் ரெஃபரல் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் ஆகிக்கொள்ளுங்கள். அண்ட் ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்துச்சுன்னா பிகோ வேக்கர்ஸ்னு சொல்கிற இந்த வெப்சைட். ஓகே, இந்த பிகோ வேக்கர்ஸ்னு சொல்கிற வெப்சைட் வந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் picowakers.com சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். டைப் பண்ணிக்கொண்டது பின்னாலும் அவங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் உடைய வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அஃபிலியேட் ப்ரோக்ராமும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் அண்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணுறதன் மூலம் ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய வசதியும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இது சம்மந்தமான மேலதிக விவரங்களுக்கு அவங்களுக்கு இந்த லேர்ன் மோர்னு சொல்லுகிற இடத்துல கிளிக் பண்ணதன் மூலம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, மேல் ரைட் சைட் கோர்னரில் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன்னா உங்களோட நேம் வந்து ஃபுல் நேமை வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு ஒரு நிக் நேம் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் பின்னால் உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு டிக் அக்ரி டிக் வந்து கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருங்க. ஓகே, சைன் அப் கொடுத்ததன் பின்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிக்கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே லாகின் ஆகிருக்கிறதால நான் லாகின் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய அக்கௌண்ட்ஸுக்கு நான் வந்து லாகின் ஆகிட்டேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏர்ன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஃபைண்ட் ஜாப்ஸ் அதே மாதிரி மை டாஸ்க் நீங்கள் ஃபினிஷ் பண்ண டாஸ்க் என்னென்ன டாஸ்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மை டாஸ்கில் பார்த்துக்கொள்ள முடியும். என்னதே மாதிரி மை ஜாப்ஸ்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி வாலெட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, வாலெட்டை கிளிக் பண்ணின பின்னால் அவங்களுக்கு இந்த இடத்துல வித்ட்ரோவல் ஆப்ஷன் அண்ட் டிபாசிட் ஆப்ஷன்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு இதில் டிபாசிட் பண்ணி நீங்கள் அது மூலமாகவும் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வித்ட்ரோவல்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருந்தால் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணலாம். இது பற்றி நாங்கள் லேட்டாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் அது கீழே இருக்கிற டேபில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்ன்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்ன்டு சொல்கிறதுல வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நான் வந்து $0.06 வந்து ஒரு கிளிக் மூலம் வந்து ஏர்ன் பண்ணினேன். அண்ட் அதே மாதிரி $0.1 ஒன்று ஏர்ன் பண்ணினேன். இந்த $0.1 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. இதுவும் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, இப்போ இது வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு. அண்ட் இது இன்னும் $0.1 பெண்டிங்கில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரிவ்யூஸ் முடிஞ்சதன் பின்னால் அதுவும் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல ஸ்பெண்டபிளில் நீங்கள் வந்து பே அவுட் பண்ணினா எவ்வளோ பே அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, இப்போது நாங்கள் ஃபைன் ஜாப்ஸ்க்கு போகலாம். இதில் எப்படி நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபைன் ஜாப்ஸ்க்கு மூலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு 642 ரிசல்ட்ஸ்னு சொல்லி கேட்குறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 642 ஜாப்ஸ் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் மூலம் உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் லெவலில் நீங்கள் ஸ்டார்ட்டாக கொடுக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சிறிய சிறிய ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எதுவும் டிக் பண்ணலை. கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சைன் அப், நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போய் சைன் அப் பண்ணுவதன் மூலம் அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஒரு சிறிய தொகை வந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். என் அதே மாதிரி சர்ச் கிளிக் எங்கேஜ், ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவதன் மூலம் அவங்களோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுவதன் மூலம் கிளிக் பண்ணுவதன் மூலம் ஏர்ன் பண்ணலாம். வீடியோ மார்க்கெட்டிங் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுவதன் மூலம், லைக் பண்ணுவதன் மூலம், ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான வீடியோங்கள் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ப்ரொமோஷன், ஓட்டிங் அண்ட் ரேட்டிங், சில வெப்சைட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓட் பண்ணுறதன் மூலம் அல்லது அவங்களோட அப்ளிகேஷனோ வெப்சைட்டுக்கோ ரேட்டிங் பண்ணுவதன் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் ரைட் பண்ணக்கூடிய ஒரு துறை நீங்கள் சொன்னால் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு இந்த இடத்துல ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி ப்ளாக் வெப்சைட் ஓனர்ஸ்க்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது மாதிரியான நிறைய
ஆப்ஷன்ஸ் இருக்குது. என் அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதன் மூலமும் உங்களுக்கு வந்து சிறிய தொகையை வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இதில் நான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப்னு சொல்கிறத வந்து கொடுக்குறேன், கொடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப் சம்மந்தமான ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ ஸ்டாக்லிக்ஸ் ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு வெப்சைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வீடியோட ஆரம்பத்திலேயும். ஸோ இதில் வந்து இவங்களோட இப்போ ரெஃபரல்ஸ் மூலம் ஜாயின் ஆகிறதுக்கு ஒருத்தர் வந்து ஜாப்ஸ் வந்து இன்னும் போட்டிருக்காரு. ஸோ நாங்கள் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துக்கிறது இந்த லிங்க், இவங்க இந்த கொடுத்துக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அதை அவங்களோட வெப் ப்ரௌசரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதன் மூலம் நீங்கள் ஸ்டாக்லிக்ஸ் வெப்சைட் உள்ளுக்கு போவீங்க. ஸோ அதன் பின்னால் இவங்களோட ரெஃபரல் ஐடியை கட்டாயம் வந்து அதில் நீங்கள் கொடுக்கணும், அதாவது நீங்கள் லொகின் சைன் அப் பண்ணும்போது இவங்களோட ரெஃபரல் ஐடியை கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியும் வேறையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என் அதே மாதிரி உங்களோட இமெயில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என் அதே மாதிரி உங்களோட மொபைல் வெரிஃபிகேஷன் இமெயில் நேம் வெரிஃபை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சவுடன் இவங்களுக்கு அது டாஸ்க்கோட ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்க வேணும். ஸோ நீங்கள் லொகின் ஆகின ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து இவங்களுக்கு கொடுக்க வேணும். என் அதே மாதிரி நீங்கள் லொகின் ஆகின கண்ட்ரி நேமை கொடுக்க வேணும். என் அதே மாதிரி உங்கள் இமெயில் மொபைல் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க வேணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன கொடுத்தேன்னு சொல்லி இந்த டைப் பண்ண வேணும். அண்ட் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன கண்ட்ரியை கொடுத்தேன்னு சொல்லி டைப் பண்ண வேணும். மூணாவதாக உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ண வேணும். ஸோ இந்த இடத்துல டைப் யோர் கமெண்ட்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஜாப் சம்மந்தமாக அல்லது வந்து ஃப்ரீ அவுட்டாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதன் பின்னால் சப்மிட் ப்ரூஃப் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆகினதன் பின்னால் இந்த பெண்டிங்னு செல்கிற இடத்துல அந்த ஜாப்ஸுக்கான பேமெண்ட் வந்து இந்த இடத்துல வரும், பெண்டிங்கிற இடத்துல. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $0.1 வச்சுக்கொள்ளும் அந்த நீங்கள் செஞ்ச ஜாப்புக்கு. ஸோ $0.1 இந்த இடத்துல பெண்டிங்கில் இருக்கும். அவங்க அதாவது ஜாப் ஏற்கனவே போஸ்ட் பண்ணவங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே எங்கள்ட லிங்கை கிளிக் பண்ணி தான், எங்கள்ட லிங்கை ரெஃபரல் ஐடியை தான் இவங்க கொடுத்து லொகின் ஆகியிருக்காங்களா சைன் அப் ஆகியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பேமெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணினதன் பின்னால் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏர்ன்டு செல்கிற இடத்துல உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ அதன் பின்னால் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ உங்களோட வெப்சைட் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அல்லது உங்களோட நீங்கள் ஏற்கனவே இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்டாக்லிக்ஸில் நீங்கள் ஏற்கனவே மெம்பர் ஆயிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வந்து உங்களோட ரெஃபரலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல யாராவது லொகின் ஆகணும்னு சொன்னால் நீங்களும் வந்து போஸ்ட் செலந்து அதாவது ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களோட டார்கெட்டிங் ஜோன் எந்த ஜோனில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு தெரியும் வந்து இதை டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் போயிட்டு உங்களோட ஜாப்ஸ் டைப் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி என்னென்ன டாஸ்க்னு சொல்லி டைப் பண்ணி அது மாதிரியான ஒரு ஜாப்ஸை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ரிஃபர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதில் இன்வைட் பண்ணலாம். ஸோ உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது மூலம் அவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிலேயே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கொள்ளுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பிக்கோ வேக்கர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் போடுறேன். பைலட்னு செல்கிற வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ண முன்னாடியும் இதில் செக் பண்ணிக்கொள்ள வேணும். இது உண்மையிலேயே ஒரு லெஜிட்டான சைட்டாக அல்லது ஸ்கேமானு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டாக்லிக்ஸ் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டாக்லிக்ஸ் சம்மந்தமான ரிவ்யூஸ் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்லிக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸலண்ட் கொடுத்துருக்காங்க, 93 விதமான ஆட்கள் எக்ஸலண்ட் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புவர், பேட் இது மாதிரியான ரெண்டு வீதம் ஒரு வீதம் கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஹைலி பேயிங்
ஐ ஹாவ் யூஸ்ட் மெனி பே டு கிளிக் வெப்சைட் பட் திஸ் இஸ் த ஹையஸ்ட் திங். ஸோ இவர் வந்து நிறைய வெப்சைட்டில் இப்போ கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் யூஸ் பண்ணிருக்காரு. அதுலேயும் இது தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக பே பண்ணுற ஒரு வெப்சைட்னு சொல்லி அல்ஃபி ஷாஜின்னு சொல்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு. நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்துக்கலாமா. நிறைய ஒர்க் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் கிளிக்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லெஜிட் சைட்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக கூற முடியும். ஸோ அதே மாதிரி பிகோ வேக்கர்ஸ் நான் டைப் பண்ணுறேன், picoworkers.com. ஸோ சேம் அதுதான், picoworkers.com டைப் பண்ணோன்னே அவங்க லொகோவோட ஈன அவங்களோட வெப்சைட்டோட நேம் இருக்கும், ஈன வெப்சைட்டோட டொமைன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்களோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 4.0 ரேட்டிங்ஸ் இருக்குது. இதில் இதுக்கும் பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, கிரேட் பிகோ, கோ அஹெட் பிகோ வேர்க்கர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதுலேயும் பிகோ வேர்க்கர்ஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாக்லிக்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தோம், அண்ட் அதே மாதிரி அதோட ரிவ்யூஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு புதிய மணி ஏர்னிங் வெப்சைட்டை வந்து பார்த்தோம், அண்ட் பிகோ பேக்கர்ஸ்னு சொல்கிற இந்த வெப்சைட்டை பற்றி. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஸ்டாக்லிக்ஸோட வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். பெல் சிம்பல் கேட்டாலும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க, நாங்கள் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரியான இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.